Hello students, welcome to Bright Academy channel. Now ungal Prakash. Chemistry in the chemistry mele nariya perku kobam irukum, nariya perku chemistry pidichirukum. Idhula irukku equation paatha kadupaaravanga nariya per irukku. Idhula eppadi pass aagradhunu theriyala, idhula eppadi 70 edukradhunu theriyala, eppadi 80, idhula eppadi centum edukradhu. Nariya confusions irukum. Sir, naanga padichirupona avanga enga irundha question kekkranga. Oru revision la எங்கெங்கே இருந்த கொஷின் கேட்டுறாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் சார், எப்படி தான் படிக்கிறது அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் உட்காந்து ஒரு 6 மாதம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு வர போல் ரொம்ப சூப்பரான ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில். அதாவது பிடிஏ கொஷின், இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்க்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த லெசன்லேருந்து எல்லா கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அந்த கொஷின் எந்த பேஜில் புக்கில் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் என்னென்ன கேட்டாங்க, அந்த கொஷினோட ஆன்சர் எந்த பேஜில் இருக்குது, வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் லெசனுக்கு மட்டும் எத்தனை கேள்வி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட் லெசனுக்கு மட்டுமே 39 கொஷின் எடுத்திருக்காரு அந்த சார். 39 கொஷின், 39 விதமாக கொஷின் கேட்கலாம். புக் பேக்கில் நம்மளுக்கு இப்போ ரெடியூஸ்டு சிலபஸ் படி பார்த்தோன்னா ஒரு 11 கேள்வி தான் இருக்கும். பட் அது போக இன்னும் அதே ரெடியூஸ்டு சிலபஸ் தான், ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் 39 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாமா அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே உட்காந்து இறங்கி அலசியிருக்காரு அந்த சார். ஸோ அப்போ புக்கின் இதை தாண்டி கேட்குறதுக்கு சான்ஸே இல்லைங்க. நீங்கள் நான் புக்கை படிக்கல சார், நான் இதை மட்டும் படிச்சுட்டு போகட்டா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி நாளைக்கு முடிச்சிட்டிங்கன்னா 3வது நாள் உட்காந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது இது தைரியமாக பண்ணலாம். நான் ஏன் எப்பயே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன், வேறு லெவல் பிடிஎஃப்ங்க. தயவுசெய்து அந்த பிடிஎஃப் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டமாக இருக்க லெசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 11, 12, 13 அந்த லெசனுக்கெலாம் நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறது மட்டும் கூட படிச்சுட்டு போகலாம். அந்த தைரியமாக சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து வந்துடும். 11, 12, 13 மட்டும் இந்த லெசன் நம்ம இந்த பிடிஎஃப்பில் இருக்க கொஷின் மட்டும் படிச்சிருப்போம். இல்லை சார், எனக்கு கூட வேறு ஏதாவது ஒரு லெசன் கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மட்டும் பண்ணி உடனே எல்லாத்துக்கும் படிச்சிடாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் படித்தேன் வரல அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்க மாட்டேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இங்கிலீஷ் மாதிரி இப்படி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, இதுக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. நான் அதனால தான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை கிளியராக தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ கஷ்டமாக இருக்க லெசன் மேக்ஸிமம் 4 லெசன் இல்லை 5 லெசன் தான் இந்த பிடிஎஃப்பில். நீங்கள் இதை பிடிஎஃப் மட்டும் படிக்கிறது இருக்கணும், மீதி எல்லாமே புக்கை தான் படிக்கணும், அதுக்கப்புறம் இதை ரெஃபர் தான் பண்ணணும். சரியா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? ஸோ வேறு மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரியான ஒரு பிடிஎஃப். ஸோ அந்த பிடிஎஃபை தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப் உங்களுக்கு, அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி பற்றின நாலேஜ் ஒருத்தவங்களாம் இது 15th lesson இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்க ஸ்கூல்ஸில் அவங்களை ட்ரெயின் பண்ணுங்கள். தயவுசெய்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணலாம், பிடிஎஃப் லிங்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டுமாவது போய் சேரட்டும் நிறைய பேருக்கு, ஓகே? ஸோ கைண்ட்லி டூ தட். அடுத்தடுத்து இன்னும் நிறைய பிளான்ஸ் அண்டு விஷயங்கள் இருக்குது, டாப் 5 லெசன்ஸ் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ், அதுக்கப்புறம் லெசன் வைஸ் உங்களுக்கு இந்தந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நல்லா படிங்க, வெறித்தனமாக படிங்க, வெறித்தனமாக படிங்க, வெறித்தனமாக படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.